வீட்டிலேயே நாங்கள் வந்து சுத்தமான நெய் தயாரிக்கலாங்க. அதிக செலவு இல்லை, வெண்ணெய் இருந்தால் போதும். இது மாதிரி பாருங்க, தண்ணியாட்டம் நல்லா வாசமாக இருக்குது நெய். அது எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், வெண்ணெய் சூப்பராக இருக்குது. இது வந்து பாலாடை எடுத்து வச்சு தயிர் ஆடையெல்லாம் ஒரு 15 நாள் சேர்த்து வச்சு தயிர் போட்டு இதை அப்படியே கடைஞ்சி எடுத்துருக்குறேங்க. வெண்ணெய் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து காய்ச்சினோம்னா நெய்யே வந்துடுங்க. நம்ம வந்து நெய்யே வாங்கினா அதிக காசு கொடுத்து வாங்கணும். இது வந்து நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சினோம்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும், நல்லா சுத்தமான நெய்யாக கிடைக்குங்க. இது எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், வெண்ணெய் வந்து அப்படியே எடுத்து போட்டு கொஞ்சம் அகலமான வடைச்சட்டியில் வச்சு இப்படி காய்ச்சினோம்னா அப்படியே தண்ணியாட்ட வருங்க. இது அப்படியே வெள்ளையாக இருக்கும். இந்த வெள்ளையெல்லாம் மாறி அப்படியே எண்ணெய் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுக்கணுங்க. இது நல்லா கொஞ்சம் சன்னமாக வச்சு அப்படியே காய்ச்ச விட்ருங்க. அப்படியே காயட்டுங்க. இப்போ பாருங்கள், வெண்ணெயெல்லாம் உருகி அப்படியே பால் மாதிரி இருக்குது. இப்போ வந்து அப்பப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டு அடுப்பு வந்து சன்னமாக வச்சு வேக வச்சுக்கலாங்க. வேகமாக இருக்க வேண்டாம், சன்னமாக வச்சு அது பாட்டுக்கு வெந்துடுங்க. ஈஸியான மெத்தட் தாங்க. பாருங்கள், நல்லா வேகுது. இது மாதிரி அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அப்படியே கொதிச்சு வேகுது. ஒரு மாதிரி நம்ம கடுகு போட்டால் பொரியும் பாருங்கள், அது மாதிரி சவுண்டு வரும். இந்த சவுண்டெல்லாம் அடங்கினோடனையும் பாருங்கள், மொதல் எவ்வளோ பால் மாதிரி இருந்தது அப்படியே தண்ணியாட்டாகுது. இன்னும் இது அப்படியே கரைஞ்சி அப்படியே எண்ணெய் பதத்துக்கு வருங்க. அப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா கலர் கலராக அந்த பால் மாதிரி இருந்ததெல்லாம் இதாகி இப்போ வந்து அந்த கடுகு போட்டால் பொரியும் பாருங்கள், அதெல்லாம் பொரியறதெல்லாம் நின்று கொஞ்சமாக நுரக்கட்டுது பாருங்கள். அது அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது. நம்ம ஆயில் எப்படி வாங்கினா இருக்கும் அது மாதிரி இருக்குது. இந்த இன்னும் கொஞ்சம் கலர் மாறினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப கறியும் விடக்கூடாது, நெய்யோட வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், சூப்பராக கலர் மாறிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு வந்து கல் உப்பு இருக்குது பாருங்கள், அது போட்டுக்கணும். பாருங்க, கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணுங்க. கரெக்டாக கிட்டே இருந்து பக்குவமாக செஞ்சிங்கன்னா நெய் வாசமாக சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு ரெண்டு வந்து கல் உப்பு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்க, அப்படி கலர் மாறிடுச்சு. எண்ணெயோட கலர் வரும், அந்த வெள்ளை கலர் மாதிரி எண்ணெய் கலர் வரும். இப்போ இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறணுன்னே நம்ம வந்து சில்வர் பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நெய் ரெடி ஆகிடுச்சு. அப்படி அப்படியே தண்ணி ஆட்ட இருக்கிறோம். நம்ம வெண்ணெய் வாங்கி இது மாதிரி காய்ச்சிக்கிட்டோம்னா சுத்தமான நெய் கிடைக்குங்க, சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ இது வடிகட்டிட்டு இது மீதி பாருங்கள், இந்த கசடு வந்து கீழே இருக்கும், அதை அப்படியே வச்சுருங்க. சுத்தமான நெய் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வெண்ணெய் வாங்கினீங்கன்னா நெய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.